ஓம் நமச்சிவாய வணக்கம் அன்புடையர்களே நான் ஜோதி ரஜமில் பேசுகிறேன் சொந்த வீடு யாருக்கு அமையும் உங்கள் ஜாதக அடிப்படையில் எப்படி என்பதை நம்ம வந்து பார்க்கலாம் கூழோ கஞ்சியோ பழையச்சோரோ அது சொந்த வீட்டில் இருந்து சாப்பிட்டால் அதன் சுகமே தண்ணி தாங்க அதனால தான் சுகஸ்தானம் என்னும் நாலாம் இடத்தை வந்து ஜாதகத்தில் சொல்லப்படுகிறது அது அடிப்படை வசதி ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை சு சுகங்களும் நாலாம் இடம் தான் அதாவது வீடு நிலம் விவசாய பூமி கால்நடைகள் வாகனம் எல்லாமே இந்த இடம் மேலும் நாலாம் இடத்தில் ஆட்சி உச்சம் பெற்ற கிரகம் இருந்தால் கனவு மாளிகை தனி வீடு தோட்டம் ஸ்விம்மிங் பூல் அனைத்துமே கொண்ட அந்த பங்களா டைப்பில் வீடுலாம் வந்து கட்டுவாங்க அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நாலாம் இடத்துல கூடிய கிரகம்தான் தீர்மானிக்கும் வீட்டின் காரக கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வை செவ்வாய் வலுவான இடத்தில் ஒரு ஜாதகத்தில் ஒன்று அஞ்சு நாலு ஒம்பது பத்து பதினொன்று இந்த இடங்களில் ஆட்சி உச்சம் பெற்றாலோ இல்லை தனித்து நின்றாலோ வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த ஆகச்சிறந்த ராஜயோகத்தை வந்து கொடுப்பாரு இதன் மூலிமா அருமையான வீடுகள் வந்து உங்களுக்கு அமையும் மற்றும் சந்திரன் செவ்வாய் சேர்ந்திருந்தால் எங்கே இருந்தாலுமே அது சந்திர மங்கள யோகத்தை கொடுக்குங்க அதே மாதிரி குரு செவ்வாய் சேர்ந்திருந்தாலோ ஒன்று பார்வைப்பட்டாலோ வந்து பார்த்தீங்கன்னா குரு மங்கள யோகம் உண்டு சொத்து உண்டு சுகம் உண்டு நல்லதொரு வாழ்க்கையும் உண்டு இவங்களுக்கெல்லாம் ஸோ இவங்களாம் சேர்ந்திருந்தால் ஜாதகத்தில் வீடு கட்டி வாடகை கூடுவாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நகரப்புறங்கள் சிட்டில வந்து வீடு ஒருத்தருக்கு இருக்கணும் அப்படின்னா சுக்கர பகவான் நாலாம் இடத்துல இருக்கணுங்க சுக்கரன் நாலாம் இடத்துல இருந்து ஆட்சி உச்சலாம் பெற்றாங்கன்னா அவங்க ஆடம்பரமான வீடு வந்து கண்டிப்பா கட்டுவாங்க வாழ்க்கையில அதேமாதிரி புத பகவான் காளி மனையை வந்து சொல்லக்கூடிய நிலப்பத்திரத்தை சொல்லக்கூடியவர் நாலாம் இடத்தில் வந்து இந்த புத பகவான் இருந்தாலும் சிறப்பாகவே உங்களுக்கு வீடு வந்து அமையக்கூடும் மேலும் நாலாம் இடத்தில் செவ்வாய் கேதுவோ செவ்வாய் ராகுவோ இவங்கள்லாம் சேர்ந்து இருந்தாங்கன்னா கொஞ்சம் நிலப்பிரச்சனை வீடு பிரச்சனையை வந்து தருவாங்க அதே மாதிரி நாலாம் இடத்தில் சனி பகவான் தனித்து இருந்தால் பழைய வீடு அதாவது செகண்ட் ஹேண்டு வீடுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வீடுலாம் வந்து உங்களுக்கு நிச்சயமாகவே நன்றாக அமையக்கூடும் சூரிய பகவான் நின்றால் மூணு நாலு மாடி கொண்ட வீடுகள் நன்கு அமைய கொடுங்க உங்கள் பிறந்த ஜாதகத்தை வந்து ஆராய்ந்து பாருங்க கண்டிப்பாக நீங்களும் சொந்த வீடு வாங்கலாம் சுபமஸ்து நல்லது நினைங்கள் நல்லது எனக்கும் நன்றி வணக்கம்